தத்துவங்களையும் ஞான கருத்துக்களையும் தொடர்ந்து படிச்சுட்டு வர்றவங்க அல்ல அதை இது பண்றவங்க ஒரு கட்டத்துல தன்னை ஞானம் அடைந்ததா ஒரு உறுதிப்படுத்திக்கிறாங்கன்னா அந்த நிலையில ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு எந்த வகையில உதவி செய்யும்? அதாவது இதுல என்னன்னு சொல்லி அவங்க எதுனாலுமே எவ்வளவு தத்துவங்களை படிச்சாலும் பிராக்டிக்கலா அவங்க எப்படி இருக்கிறாங்கிறதுதான் மெயின். அதுல நம்ம அவங்க தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறாங்கிறது நமக்கு தெரியல. தத்துவத்தை படிச்சுட்டேங்கிறதுனால இப்போ ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம், குவாலிஃபிகேஷன் தானே வேலையில சேர்த்து விடுவாங்க. அதே மாதிரி நான் தத்துவத்தை படிச்சுட்டேன்னால எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும்னு எல்லாம் கிளைம் பண்ணலாம் முடியாது. அது வந்து சரி. ஆனா உண்மையில என்னன்னு சொன்னா அவங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆச்சுன்னு சொன்னா தான் அவங்களுடைய தத்துவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே வந்து சரணாகதி தத்துவத்தை அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி வந்துன்னா உண்மையிலேயே வந்து சத்துவங்கள் எல்லாமே சரணாகதி தத்துவத்தை காட்டுற மாதிரி இருந்ததுதான் சரியான தத்துவமாவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஒரு சரணாகதி தத்துவத்துக்கு வந்தாலே போதும். தத்துவங்களை கூட நிறைய படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் படிச்சாலே போதும். இப்ப நம்ம தத்துவம் படிச்சு நிறைய வருணம் பார்த்தாங்கன்னா ஒரு ரமணர் வந்து 16 வயசுல ஞானம் அடைகிறாரு. அவர் என்ன தத்துவத்தை படிச்சாரு? ஒரு தத்துவத்தையும் படிக்கல, ஞானம் அடைஞ்சிட்டாரு. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க சப்மிட் பண்ணிக்கிறாங்க. தன்னை வந்து அப்படியே கீழே போட்டு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நடக்கக்கூடிய இயக்கத்தை அவங்க ஈஸியா ஏற்றுக்கிடுறாங்க. அந்த மாதிரி நிலைக்கு சிலர் வந்து எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுதுங்க, ஆனா அந்த நான் ஆன்மாவை அடையணும் அப்படிங்கிற ஒரு கடைசி அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நின்றுறாங்க. ஆனா அதுக்கு என்னென்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்க, நான் இறைவனை அடையணும், இறைவன்னா என்ன, அவங்க உங்களுடைய அந்த பஞ்சேந்திரியங்கள் தான் உங்களை மயக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா கடைசியா அவங்க ஆன்மாவை அடையணும் அப்படிங்கிற இடத்துல நின்றுறாங்க. சாஸ்திரங்கள் பண்ணக்கூடிய குழப்பம் அதுதான். என்னன்னு சொன்னா சாஸ்திரங்களுமே வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிடுது, சொல்லிருந்தீங்கன்னா புத்தி பூர்வமா தெரிஞ்சுக்க நீதான் சொல்லுது வழிய நாம ஆட்கள்தான் உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கணும்னுட்டு அதை முடிவு எடுத்துக்கிடுறாங்க. உணர்வு மாற்றமாறு தெரியறதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறது சாஸ்திரமே சொல்லிடுது. எந்த புலங்களும் இல்லாம அறிய முடியாதுங்கும் போது எப்படி உணர்வு பூர்வமா தெரியறது? மனசாலே அறிய முடியாது, உணர்வாலே அறிய முடியாதுன்னு சொன்னது அப்புறம் உணர்வு பூர்வமா எப்படி நம்ம தெரிய முடியும்? அனுமானங்கிறது கூட தான் சொல்லி தீர்மானமா கூட முடிவு பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம புத்தியே வந்து இவ்வளவுதான் சொல்லி தீர்மானிச்சுக்கலாம். இப்ப நமக்கு வந்து இப்ப நம்ம நம்ம நாக்கு இருக்கு, நாக்குக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு. அந்த சென்சிட்டிவிட்டி தான் என்னங்கன்னா இனிப்பாவும் மாறுது கசப்பாவும் மாறுது. அந்த இனிப்பு கசப்புங்கள்லாம் தற்காலிகமா வந்துட்டு போறோம்னுதான். அந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது நிரந்தரமா இருக்குது, ஆனா அந்த சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நமக்கு வந்து அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே சென்சிட்டிவிட்டி நாக்குக்கு உணர்ச்சி இருக்கான்னு சொன்னா யாராவது உணர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்களா? உணர்ச்சி இருக்கிறனாலதான் இனிப்பு தருது கசப்பு தருது. அதனால உணர்ச்சி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம வந்து அந்த அதை நம்ம உணர்ச்சி அந்த அந்த சென்சிட்டிவிட்டி நம்ம ஃபீல் பண்ணியே சொல்றோம். இப்படி எல்லாம் வச்சு நம்ம அனுமானிச்சுக்கிட்டோம். அனுமானிச்சுட்டு அது அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லாம அனுமானிக்கிறோம். அதாவது அதுல அதுல ஒரு சந்தேகமே நமக்கு இல்லை. நாக்குக்கு சென்சிட்டிவிட்டி இருக்குங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமே இல்லை. எந்த சந்தேகமே இல்லாதபடி ரொம்ப தெளிவா நம்ம உறுதியாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அது இருக்கிறதுனாலதான். ஆமா, அதே மாதிரி நீங்க ஆன்மாவை எடுத்துக்கிடுங்க. அந்த மாதிரி ஆன்மா எடுத்து அதுவும் இது ஒண்ணு இல்லை. ரெண்டாவது அதுலயுமே என்னன்னா அந்த ஆன்மாவுக்கு முக்கியமான ரோல் கிடையாது. ஆன்மாவை எடுத்துக்கிட்டனால என்ன ரோல் இருக்கு? நாக்குக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு எடுத்துக்கிட்டதுனால என்ன ரோல் அவங்க தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு ரோலும் தெரிஞ்சுக்கிறது இருக்குங்கிறது முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னாங்கிறதெல்லாம் வந்து போறதா, அதுல பெர்மனண்டா ஒண்ணும் கிடையாது. இது வந்து போற அனுபவங்கள் அது முக்கியமே இல்லை. இது இப்படிதான் வரணும்னு சொல்லி எடுத்துக்கலாம். இனிப்பு வந்து வந்த இனிப்பு போயிட்டு தானே வருத்தப்பட வேண்டிய இல்லை. அதே மாதிரி கசப்பு வந்துட்டு தானே வருத்தப்பட வேண்டிய இல்லை. அது வந்தா கசப்பும் போயிடும். அதே மாதிரி எல்லாமே நமக்கு துன்பங்களும் வரும் போயிடும். அது அதே மாதிரி இன்பமும் நம்ம நிலைய நிப்பாட்ட முடியாது, அது போயிடத்தான் செய்யும் சொல்லி நம்முடைய உணர்ச்சிகள் வந்து பெர்மனன்ட் இல்ல, தற்காலிகமானதுதான்ங்கிறதுல நமக்கு ஒரு தீர்மானம் வரணுங்கிறக்காக தான் அந்த ஆன்மாவை பத்தி ஒரு பிரதாபப்படுத்துறது.
மற்றபடி ஆன்மாவை பிடிச்சி பிரதாபப்படுத்தி என்ன ஒரு எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா அது ஒரு இதாக வச்சுக்கலாம். ஆமா, அது என்னன்னா மொத்தத்துல இதுல நோக்கமே வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகள் அனுபவங்கள் எல்லாம் பெர்மனண்டே இல்ல, வந்துட்டு போகக்கூடியதான்னு புரிஞ்சுக்கிறது. சொல்ல போனா ஆன்மா தெரியறதோட இந்த அனுபவங்கள் வந்துட்டு போறது தற்காலிகமானதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுதான் முக்கியம். இப்ப நித்திய அனித்திய வஸ்து வேகங்கிறது கூட அனித்தியத்தை தெரிஞ்சுக்கிறதா முக்கியம், நித்தியத்தை தெரிஞ்சுக்கிறது முக்கியமே கிடையாது. நித்தியத்தை வச்சதுனால அனித்தியான்ட்டு புரிஞ்சுக்கிறோம், ஒரு கம்பேரிட்டிவ்காக இதை புரிஞ்சுக்கிட்ட மொழிய அனித்தியத்தை அனித்தியன்னு புரிஞ்சுக்கிறதா முக்கியம். நித்தியத்தை புரிஞ்சுக்கிறது நித்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுலாம் கூட அன்இம்பார்ட்டன்ட் தான். அனித்தியம்ங்கிறது நித்தியத்தினுடைய வெளிப்பாடு. ஆமா, வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடுனாலுமே கூட வெளிப்பட்டதும் தோன்றி மறையக்கூடிய தற்காலிக மனதுங்கிறது அதுவுமே ஒரு தோன்றி மறைய. ஆமா, நித்தியத்தினுடைய வெளிப்பாடு, அதனால இது நித்தியமா இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. நித்தியத்தினுடைய வெளிப்பாடு நித்தியமா தானே இருக்கணும்னு ஒரு லாஜிக் கொண்டு வந்துடக்கூடாது. அது நித்தியத்தினுடைய வெளிப்பாடா இருந்தாலும் கூட தற்காலிகமானதுதான், இது நிழல் மாதிரி வந்துட்டு போறதுதான், இதை நம்ம ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்பம் வரத்தான் செய்யும் போத்தான் செய்யும், இன்பத்தை நிரந்தரப்படுத்தணும்னு முயற்சி பண்ணா வேஸ்ட்டு. அதே மாதிரி துன்பம் நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லி கஷ்டப்படணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, அது போய் போயிடும், அது நிலை நிற்காது. எல்லாமே தோன்றி மறையக்கூடியதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா இந்த அனுபவம் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள்லாம் இல்லாமல் போயிருக்கு. உங்களை வந்து நீங்க சுதந்திரமா விடுறதுக்கு உங்களால முடிஞ்சிருது. சொல்ல போனா வந்து இந்த அனித்தியம் வந்து சுதந்திரமா பிரவாகம், பிரவாகங்கிறது அனித்தியம் சம்பந்தப்பட்டது, ஆனா நித்தியம் சம்பந்தப்பட்டது. பிரவாகமே நித்தியத்திலே இருக்கு, நித்தியத்துல எல்லாம் பிரவாகம் கிடையாது, நித்தியத்துலதான் பிரவாகமே இருக்கு. அது வரணும் போகணும் அந்த மாதிரி போயிடும், அந்த மாதிரி வர்றதுதான் கரெக்டான. இப்ப நம்ம நம்ம இருக்கிறது நம்மளுடைய பாட்டு மனசுலதான், நம்முடைய பாட்டு மனசு மனசுலதான். இப்ப நம்ம நம்மளை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான், இறைவனை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான். அப்படிங்களா, இறைவனை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இப்ப இறைவனுக்கு என்ன ஒரு கேரக்டர் கொடுக்கறாங்க. இப்போ சொல்ல போனா பிரம்மம்ங்கிறது ஒரு பேசிக்கா இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமானது பிரம்மமா இருக்கு. இப்ப இதுல ஈஸ்வரனுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கறாங்க. ஈஸ்வரனுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிச்சோம்னா, அந்த ஈஸ்வரனுடைய கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு கான்சியஸோட ஒரு கான்சியஸ்னஸ் மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் தான் ஈஸ்வரன் கொடுக்குறாங்க. அந்த பிரம்மத்துக்கு வந்து அவேர்னஸ்ங்கிற கேரக்டர் வருது. அப்ப ஈஸ்வரனுடைய கேரக்டருக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ்ங்கிற கேரக்டர் கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்த ஒரு கேரக்டரா இருக்கு. நம்ம மனசுக்கு உள்ள கேரக்டர் மாதிரி மனசு நம்ம ஃபீல் பண்றோம், மனது அனுபவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஈஸ்வரனும் இந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ் கேரக்டர் கொடுத்ததுனால ஈஸ்வரனே அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிரம்ம தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஈஸ்வரனுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறனால ஈஸ்வரனையும் கூட அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னு சொன்னா, நம்முடைய பர்சனல் நாலேஜ் பர்சனல் மெமரி எல்லாம் வரும் பொழுது அது நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியோட சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த இண்டிவிஜுவாலிட்டியோட சம்மந்தப்படாம நம்மளை நாமளே அறியற மாதிரி இருந்தோம்னு சொல்லி சொன்னா, அது வேணா நம்ம ஈஸ்வரன் அறிஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு கான்சியஸ்னஸ் தான், ஈஸ்வரன்ங்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான். அப்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்து, ஆனா அதுக்கு வந்து நம்முடைய பர்சனல் நாலேஜ் எல்லாம் அதுக்கு இருக்காது. நம்முடைய பர்சனல் நாலேஜுங்கும் போது நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியா மாறிடுது, நம்ம ஒரு தனிநபருங்கிற மாதிரி ஆயிருது, நம்முடைய ஜீவன் அம்சங்கிற மாதிரி ஆயிருது, அது ஒரு படைப்பு அம்சம், படைக்கப்பட்ட அம்சங்கிற மாதிரி ஆயிருது. அப்போ அதுக்கு ஆதாரமானதா எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லி சொல்லிடலாம், அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். பட் அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதனால தெரிஞ்சிட்டோம். இப்ப தெரிஞ்சுக்கிறது, ஆமா ஆமா, நம்ம வந்து ஒரு லாஜிக்கலா வந்து அந்த பேசிக் கான்சியஸ்னஸ் வந்து இறைவனையும் நம்ம சொல்லிக்கலாம். இப்ப ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு வந்து பிரம்மத்துல இருந்து தோன்றினதுன்னு சொல்றீங்க. ஈஸ்வரன் தோன்றதுக்கு நீங்க வேதாந்த புக்ல எழுதிருக்கீங்க, காரண பிரபஞ்சம் ஒண்ணு இருக்கு, அதான் மாயான்னு சொல்லி சொல்றேன். ஆமா, மூன்று குணங்கள் அடைக்கிறது, சத்துவம் ரஜோ தமம் சொல்லி, அது வந்து அது வந்து அதுக்கு ஒரு தனி அம்சமா இல்ல பிரம்மத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடா இல்ல? அதுக்கு வந்து இவங்க சாஸ்திரங்கள விளக்கமே சொல்லல, பிரம்மத்தின் பிரம்மத்தினுடைய வெளிப்பாட சொல்ல சொல்ல போனா பிரம்மமும் அந்த மாயையும் கலந்ததுதான் ஈஸ்வரன் சொல்லி சொல்றாங்க. காரண பிரபஞ்சம்ங்கிறது வந்து அதுதான் வந்து இந்த மாயைங்கிற மாதிரி சொல்லி, அதுவும் பிரம்மமும் சேர்ந்தது ஈஸ்வரன் சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மாயை வந்து பிரம்மத்துல இருந்து வந்ததாக சொல்லல, பிரம்மமும் மாயையும் ரெண்டும் சேர்ந்த நிலையிலதான் ஈஸ்வரன்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இப்ப நமக்கு வந்து மனசும் நம்முடைய சென்சிட்டிவிட்டியும் கலந்து ஏதோ ஒன்று நமக்கு ஏற்படுற மாதிரி, அத மாதிரி அது ஒரு வகையான ஒரு காஸ்மிக் மைண்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம்.
காஸ்மிக் மைண்ட்னு நம்ம சொல்லி அதான் காஸ்மிக் மைண்ட் தான் ஈஸ்வரன் சொல்றதுனால இதே மாதிரி அது காஸ்மிக் மைண்ட்னு சொல்றோம். நம்முடைய மைண்ட்ங்கிற மாதிரி அது காஸ்மிக் மைண்ட். எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய மன சுதந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னால எல்லாத்துல இருந்தே நம்ம விடுபட்ட மாதிரி தான். ஆமா, மனதுல வந்து நம்ம எந்த அனுபவத்தையுமே நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த அனுபவத்துல லாக் ஆயிடுறோம். அந்த அனுபவத்துல லாக் ஆகாத விட்டுட்டோம்னு சொன்னா மனசு மனதுக்கு சுதந்திரம் கொடுத்தோம்னே இருக்கும். அப்போ மனசுக்கு சுதந்திரம் கொடுத்தோம்னு சொல்லி மனசு வந்து தோன்றி மறையற மாதிரி ஆயிடும். அப்போ மனதுங்கிறது தோன்றி மறையணும், அதுதான் அதனுடைய லட்சணம், அதனுடைய இயல்பு. அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது மனதுங்கிறது. அப்ப இயற்கை எப்படி இருக்கோ அப்படியே நம்மளும் வந்துடுறோம் அந்த ஸ்டேஜுக்கு. ஆமா, இயற்கைங்கிறத விட மனதினுடைய இயற்கை, மனதினுடைய இயற்கை தோன்றி மறையறதா மனதினுடைய இயற்கை, தோன்றணும் மறையணும் அதான் மனதினுடைய இயற்கை. அந்த இயற்கைக்கு அது அதனுடைய இயற்கை. அப்படி இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அந்த அந்த ஒரு நிலையில இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்மளுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்குங்களா, ஒரு கேரக்டர், நம்மளுக்கு ஒரு கேரக்டர். இப்ப பொதுவாக இப்ப நம்ம இது சம்பந்தமா யார்கிட்டயாவது ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு புரியலைங்கிறது நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு விளக்க நம்ம முயற்சி பண்றோம், அதையும் தாண்டி நம்மளுக்கு இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துருது. அது வந்து என்னுடைய என்னுடைய இயல்பாங்க. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி இயல்பு இருக்கு, தனி எண்ணங்கள் இருக்கு. அது என்னப்படிதான் நம்ம செயல்படுறோம். இப்ப நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறது கூட அது உங்களுடைய இயல்பு தானே. உங்களுடைய இயல்பு தான், அவருடைய முயற்சி தான், நம்ம செய்யத்தான் செய்யணும். பிறகு அவங்களால அவங்க புரியலன்னு சொன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியாது. அவங்க அவங்களும் கொஞ்சம் அவங்க பாட்டுல கொஞ்சம் உதவி பண்ணணும் இல்லையா. அவங்க பாட்டுல நம்மகிட்ட இருந்து ஏதோ கிரகிக்கணும், நீங்க ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கீங்கிறத அவங்க முதல்ல எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ சிலவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய நடவடிக்கை பாவனைகளே வந்து முன்னால இருந்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரான்னு தெரிஞ்சுன்னா உங்கள்கிட்டயே கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது கிராஸ் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்ணாருன்னு சொன்னா கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க சொல்றது அவட்ட போய் சேரும், இல்லைன்னா உங்ககிட்ட உள்ள சாருக்கு உங்ககிட்ட இருக்கும், அவட்ட சொல்ற சாருக்கு அவட்டே இருக்கும். அது பிரயோஜனப்படாது. அது